அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 20 ஜூன் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ரமண 102 உள்ளது 40 அனுபந்தம் 5வது செய்யுள். கடந்த 4 தினங்களாக 4 சத்தியணக்கத்தை பற்றியும் சாதுக்களாவார் சகவாசம் நன்னினால் என்ற அடுத்த செய்யுளையும் சாது உறவு சார உளம் சார் திழிவி சாரத்தால் அப்படின்ற செய்யுளையும் தாபம் தன் சந்திரனால் தைனியம் நற்கற்பகத்தால் பாபம்தான் கங்கையார் பாருமே தாபம் முதல் இம்மூன்றும் ஏகும் இணையில்லா சாதுக்கள் தம் தரிசனம் காண் அப்படின்னு அந்த தரிசனத்தை பத்தியும் இப்போ அந்த வகையில கடைசி செய்யுள், அதாவது சாதுக்களின்றி குருவின்றி தன்னை அறிதல் என்கின்ற அரிய மிக மிக நுட்பமான விஞ்ஞானம். ராக்கெட் சயின்ஸ் வந்து கஷ்டமானது, ஆன்மஜானம் எளிதானது. ஏன்னா தான் என்ற பொருள் உள்ளங்கையில் நெல்லிக்கனி, கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையான்வாங்க. கைப்பூன்னா என்ன, பிரேஸ்லெட். இந்த கையில இப்படி பிரேஸ்லெட் போட்டுட்டோம்னா அதை பார்க்கறதுக்கு இன்னொரு கண்ணாடியை வச்சு கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷனை காமிச்சு இப்படியா பார்ப்போம், நேராக கை கைக்கு எதற்கு அப்படியே தெரியுதுல்ல. அப்படியே ராக்கெட் சயின்ஸ், நம்ம படிக்கிற ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் பயங்கர கஷ்டம். பிளே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இல்லாட்டி எல்கேஜியில் ஜாயின் பண்ண நம்மளுடைய குழந்தைகள் பேரம்பேத்திகள் இந்த மாதிரி அதுகள் படிக்கிறத பார்த்தீங்கன்னா சிரமப்படும், பயப்படும்படியாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுக்குள்ளதான் அவனுடைய அறிவு வந்து அட்டை தீட்டப்பட வேண்டும் என்பது போல. அதுலேருந்து ஆரம்பிச்சு பிஹெச்டி வாங்குற வரைக்கும் மாஸ்டர் டிகிரி வாங்குற வரைக்கும் எல்லாமுமே ஆப்ஜெக்டிவா இருக்கிறது. எல்லாமுமே வந்து மனம் புத்தி ரெண்டும் சிதைக்கப்படணும். இண்டிவிஜுவாலிட்டி அன்னெசரியா உருவாக்கப்படணும். இண்டிவிஜுவாலிட்டின்னு தனித்த ஆளுமை, அது அன்னெசரியா உருவாக்கப்படும். இப்படி வந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே ஆப்ஜெக்டிவிட்டியில போயிட்டு இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் மயமாக. ஏன்னா நம்மளையே பிறந்த குழந்தையே ஒரு ஆப்ஜெக்ட் மயமாக வளர்க்கப்படுகின்றது. இதற்கு நேர்மாறாக இருந்தது ஒரு காலம், சப்ஜெக்ட் ஒண்ணுதான் சத்திய பொருள். அந்த சப்ஜெக்டை நோக்கிய விஞ்ஞான கல்வியே குருகுலம் மூலமாக புகட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதுவெல்லாம் போயாச்சு. போயிட்டு இன்னைக்கு வந்து எங்கேயோ வந்து எப்படி எப்படியோ சிதையுண்டு புத்தி சீரழிந்து, புத்தி சீரழிவுங்க, புத்தி களங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த புத்தி இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது. அதனுடைய நுட்பம், அதனுடைய அறிவு எல்லாமுமே வந்து இறை சந்நிதியினுடைய உடைமைகள், நமது அல்ல, நானினது அல்ல, நம்முடையதும் அல்ல. அப்படி இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து அவைகள் வந்து ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதுதான் இன்று அகந்தை மயமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல வந்து குருவின்றி ஆன்ம ஞானம் எய்த முடியாது. சாதுக்களான பரம சத்துக்களான சத்பொருள்களான பேரறிவு பொருளான பரம்பொருளான பேர் உணர்வு மயமான உள்கடந்த அந்த தன்மையை கொண்ட அவர்கள் கண்ணினால் பார்த்தாலே போறோம். அவர்களுக்கு குழந்தையை போன்ற பார்வை தான். அவர்களுக்கு இரட்டை உணர்ச்சிகளே கிடையாது, மோட்டிவே கிடையாது, நானே கிடையாது. தனித்து யோசிப்பவன் இல்லை. தூய சந்நிதி அதை எப்படியாவது இந்த மனித சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி
நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள், அந்தந்த மதத்தில் இருந்த ஒவ்வொருத்தரும் அவர்கள் பட்ட பாடுதான் அந்த மதத்தலங்கள். அந்த பெரிய உண்மைகளை அங்கு கர்ப்ப கிரகத்தில் வைத்து அதற்கு முழுமையான தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த மகான்கள் அமைத்த விதங்கள் தான் வந்து அந்தந்த மதத்தலங்கள். நம்ம இந்து மதத்தில் கோவில்கள், அதனுடைய நடைகள், இத்தனை நட கோயில் நட அப்படின்வாங்க. அப்படின்னா கோயிலில் ஒரு பத்ததி இருக்குது, ஒரு விதமான வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை பிரகாரம் அந்த கோவிலானது, அந்த கோவிலில் குடியிருக்கும் அந்த ஈஸ்வரன், அந்த பெருமாள், அந்த அம்பாள், அந்த காவல் தெய்வங்கள் அனைவரும் அவர்கள் மூலமாக இவன் பக்குவப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு எப்படியாவது மனதை வந்து அவன் மனது மூலமாக மனதை அங்கு அர்ப்பணித்து அதற்குண்டான சடங்குகள் தான். கற்பூரம் ஒன்றுதான் மிச்சம் இல்லாமல் எரியும். அத போல தன் மனத்தில் இருக்கிற அனைத்து வாசைகள வாசனைகளையும் நான் என்னுடைய பற்றுக்கள் அனைத்தையும் பரம்பொருளுடைய சந்நிதியில வைக்கிறதுக்கு ஆரம்பமாக சொல்லப்பட்டது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதுவே ஆன்மீகமாக போய்விட்டது. அடிப்படையில் என்ன, ஆழ்ந்த வரக்கத்தில் செய்பவனே இல்லை, தூங்குபவன் கூட இல்லை, உயிர் திருப்பவன் கூட இல்லை, எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற வேண்டிய ஒரு ஆன்மீகமானது இங்கு ஸ்பெஷலா கர்மமே கர்மம் பண்ணி செய்யணும். வைதீக காரியம் பண்ற மாதிரி தனி சடங்கு ஆச்சாரங்கள் அனைத்தும் இங்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது போல கர்மமயமாக மாறிவிட்டது. ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறு ஒரு க்ஷணம் கூட அங்கு காலம் என்பது உண்மையில் கிடையாது. நாம் என்ன சொல்லிக் கொண்டு வருகின்றோம், சத்சங்கம் பூரா என்ன சொல்லிக் கொண்டு வருகின்றோம், இந்த பிரபஞ்சம் பொய்யான காலத்தை தனக்குள் வைத்துக் கொண்டு காலம்னு பேரு, அந்த காலத்துக்குள்ள ஒரு சயின்ஸ் இல்லை. நீங்கள் எண்ணுகின்ற ஒரு எண்ணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எண்ணமயமா இருக்கீங்க, எண்ணமயமா இருக்கும்போது என்ன காலம் தெரிகிறது, ஆனா எண்ணம் வந்து உங்களை கொள்ள கொண்டு போயிருக்கு. எண்ணத்தில் மூழ்கி தொலைந்து போய் விட்டீர்கள், உணர்ச்சியில் மூழ்கி தொலைந்து போய் விட்டீர்கள். அந்த உணர்ச்சியும் எண்ணமும் உலகத்தை பற்றியதும் உங்களை பற்றியதும். சோ உங்களில் நீங்கள் தொலைந்து போய்கொண்டே இருக்கின்றீர்கள். அப்பேற்பட்ட ஒரு மாயப்பொருள் வந்து நான் எனும் அகந்தை. அது அறவே இல்லாத இடம் ஒரு ஞானியின் இடம், ஞானியின் இருப்பு, உயிர் கொண்ட வாழ்க்கை, உடல் கொண்ட வாழ்க்கை. பவித்திரமான பரம்பொருள் வந்து உருக்கொண்டு வந்தது போல, ஏன்னா அவர் அப்படியே இருக்கின்றார். அவர் லவலேசம் வந்து ஒரு சிந்தனையை நான் என்ன யோசிக்கிறேன்னா அப்படின்றது கிடையாது. தன்னுடைய உணர்ச்சி வந்து பிரதானமாகுவதே கிடையாது, பிரதானப்படுத்துவதே கிடையாது. அந்த உணர்ச்சி கொண்டவனாக எந்த ஒரு பொழுதும் எல்லா உணர்ச்சிகளும் இரட்டைகளுக்குள் வந்து விழுந்துடும். ஒரு உணர்ச்சி கூட உணர்ச்சியற்ற ஜடமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, உணர்ச்சியை கடந்தால் சித்து, உணர்ச்சிக்குள் மாட்டிக்கொண்டால் ஜடம், உணர்ச்சியாகவே இருந்தால் கல்லு, தாமசகுணம். உணர்ச்சி மயமாக இருந்தால் ராஜசகுணம். உணர்ச்சிக்குள் மறைந்து போய்விட்டால், உணர்ச்சிக்குள் தொலைந்து போய்விட்டால், உணர்ச்சி மயமாக தொலைந்து போய்விட்டால் அது கல்லை போன்ற ஜடத்தனம். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் பொருள் சார்ந்தவைகள். நம்ம உடம்பு கூட நம்மளுடைய உணர்ச்சிக்கு பொருள் சார்ந்தது. ஒரு இந்த காலத்துல கொரோனா காலத்துல ஒரு இருமல் வந்து தானே ஒரே பயம் வந்துடும். திருப்பி பயம்படுவது எது, எண்ணம் மயமாக தான் பயம் வந்து தெரிகின்றது நமக்கே. பயப்படுறோம், நம்ம பயப்படுறோன்றது வந்து உணர்ச்சியானது எண்ணம் மூலமாக தன்னை தெரிவித்து அறிவித்து தோன்றுகின்றது, பயம் தோன்றுகின்றது. அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து அந்த பயத்தை கூட உணர்கின்றோம். சோ அப்படின்னா
இங்க ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணமே இல்லை, உலகமே இல்லை, தனி மனித உணர்ச்சிகளே இல்லை, அனைத்தும் இல்லை, அனைத்தும் இல்லை. பூரணமான ஏதோ ஒரு தன்மையில் அனைத்தும் அனைத்தும் சொல்ல வேண்டியது. இந்த இந்த அனைத்தும் சொல்றது வந்து உலக பாங்கல, உலக பார்வையில் இந்த அனைத்தும் அங்கு மூழ்கி கிடக்கின்றது. எங்க? ஆழ்ந்த உறக்கத்தில். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் என்பது நாமும் அல்ல. நாமும் நாம்ன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய எல்லையில்லாத இருப்பு, எல்லையில்லாத பேரறிவு, எல்லையில்லாத பேருணர்வு நாம்ன்றது. அதற்கு அந்நியமாக அங்கு பிரபஞ்சம் இல்லை. அதனால ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நாம் என்னும் அந்த அந்த பொருள், அந்த பொருள் மயமாக, ஆன்ம பொருள் மயமாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அங்கு லவலேசம் இல்லாததால் நாம் என்பது இந்த பிரபஞ்சமும் அல்ல. ஆனால் அந்த ஆன்ம பொருளிலிருந்தே இந்த நினைப்புகளும் மரப்புகளும் உணர்ச்சிகளும் தனியாக பிரிந்து நானையும் என்னுடையவைகளையும் என்னிடம் சதா எஸ்டாப்ளிஷ் செய்து கொண்டிருப்பதனால் நம்மையன்றி இந்த பிரபஞ்சம் பொதுவாக ஆப்ஜெக்ட் மயமாக, கர்மமயமாக செயல்படுபவனாக, தொழில் புரிபவனாக, நினைத்தல் வந்து தொழில் புரிதல், மனத்தின் தொழிலில் மாட்டிக்கொள்கிறோம், மனத்தை நாம நினைக்கின்றோம், எண்ணங்களை நாம நினைக்கின்றோம், உணர்ச்சிகளை நாம நினைக்கின்றோம். இந்த உணர்ச்சிகளும் எண்ணங்களும் இந்த உலகத்து பொருட்களையும் அது எனக்கு எந்த அளவுக்கு உடைமைக்கு ஆட்பட்டிருக்கின்றது என்பதை அளவுகோல் எடுதலும். சதா எந்த அளவுக்கு நான் வந்து முன்ன விட ஷார்ப்பா இருக்கேன், படிப்புல கலைகள்ல எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கேன், கவிதைகள்ல எப்படி ஷார்ப்பா இருக்கேன், மற்றபடி பொருள் உடைமைகள்ல முன்ன விட நிறைய பணம் எனக்கு வந்து சேர்ந்திருக்கா, நிறைய இமேஜ் சேர்ந்திருக்கா, புகழ் சேர்ந்திருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் அனந்த கோடி விஷயமாக எழும்பும் இந்த ஜகம் நாம் என்கின்ற ஆன்ம பொருளுக்கு அந்நியமாகவும் இல்லை. சோ இந்த பிரபஞ்சம் உண்மையில் நாமும் அல்ல, இந்த பிரபஞ்சம் ஆன்மாவும் அல்ல. அது நாம்னா ஆன்மா, நாம் என்ற ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் சத்பொருள் அதுவும் அல்ல. நாம் என்பது இந்த பிரபஞ்சமும் அல்ல. இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்நியமாகவும் இல்லை, இருப்பில்லை. ஏன்னா உள்ள இருந்த அந்த பொருள் தான் மறைக்கப்படுகின்றது உணர்ச்சிகளாலும் எண்ண ஓட்டங்களினாலும், சதா விழிப்பு நிலைகளிலும், சதா கனவு நிலைகளிலும். கனவு நிலைகளில் கனவு காண்கின்றோம் இல்லை, இதே பிரபஞ்சத்தில் சூக்ஷமமாக அங்கு கனவு காண்பவனை தைஜசன்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்தில். இங்கு பிரபஞ்சத்தில் வாழ்பவனை விசுவன் அப்படின்றாங்க, விஸ்வன். ஏன்னா இது விஸ்வம், விஸ்வநாதன் எல்லாமாக இருக்கும் நாயகன் அவன். சோ இது விஸ்வன், விழிப்பு நிலையில் வாழும் பிரஜையின் பெயர் என்ன, பார்க்கும் கவனத்தின் பெயர் என்ன, சுட்டறிந்து நானையும் என்னுடைய இவைகளையும் சதா தன்னுடைய உள் விவகாரங்களாகவும் பிரபஞ்சத்தின் விவகாரங்களாகவும், அதில் இவன் ஆப்ஜெக்ட் மயமாக இவன் தான் வாழ்வதாகவும், பிரபஞ்சத்தில் இவனுக்கு முன்னால் குணங்கள் கூட பொருட்கள் கூட எல்லாம் ஆப்ஜெக்ட் மயமாக சதா இருப்பது போன்று, ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை டீல் செய்வது போன்று, விவகரிப்பது போன்று ஏற்படுகின்ற இந்த விஷுவனுடைய அத்தனை தன்மைகளும் கனவில் தைஜசன் எனப்படுகின்ற அந்த சுட்டறிந்து கனவு மயமாக தனக்குள்ளேயே காட்சிகளை விரித்து அதில் மயங்கி நிற்கும் அந்த தைஜசன்றவனை பற்றியும், ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவன் பிரஜையையும் மறந்து கிடப்பதனால் அவர் பிராஜ்ஞன் அப்படின்றாங்க. பிராஜ்ஞன்னா என்ன? மூலப்பொருள், பரம்பொருளே. வெறும் ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வுல இவன் இல்லை, இவனுடைய உயிர் பிரஜை இல்லை. சோ ஆழ்ந்த உறக்கத்துல பிராஜ்ஞன், கனவுல தைஜசன், தேஜஸ் மயமாக இருக்கிறான். ஒளிமயமாக கனவு விரிகின்றது, உலகத்தையும் ஒளிமயமாக விரிக்கின்றது. சினிமாவை பார்க்கற மாதிரியே நம்ம உள்ள பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமுமே செயல்மயங்கள். எங்க ஆழ்ந்த உறக்கம் கூட செயல்மயம், பிராஜ்ஞன் கூட ஏன் இருக்கணும்? பிராஜ்ஞன் யாரு? ஆழ்ந்த உறக்க சுகத்தை அனுபவிப்பது நம்ம புத்தின்னு சொல்றாங்க, அது கூட வாசனை மயமானது. நன்னா தூங்குறது, நன்னா தூங்கல, ஒரே டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு,
ஆனா வருது வரல ஆனாலும் உடம்பு ஏதோ அவஸ்தப்படுத்துறது அஞ்சு கோஷங்கள்ல வேற ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி இருக்கு இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் கூட விதிக்கப்பட்டு வாசனையினால் இந்த அளவுக்கு இவன் நன்றாக தூங்கட்டும் இந்த அளவுக்கு இவன் தூங்க முடியாமல் தவிக்கட்டும் அப்படின்னு கர்மங்கள் பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு கர்மம் அப்பேற்பட்ட பிரபஞ்சத்துல ரொம்ப கொடுமையாக நிகழ்ந்தது என்னன்னு சொல்றாருன்னா இந்த பாட்டுல ஆன்மீகத்தை கர்மமயமாகிட்டாங்கப்பா செய்யும்படி பண்ணி வச்சிட்டாங்கப்பா நீ என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன்மீகம்ன்றது மனத்தாலோ ஏதோ தொழில் புரியணும் வைதீக காரியம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வர சாஸ்திரிகளா இருக்கட்டும் கோவில் அர்ச்சனை பண்ற சாஸ்திரிகளா இருக்கட்டும் வைதீக காரியம் பண்ற பார்வையில அது ஒரு வைதீக காரியம் செயல்கள் அதுவாவது வந்து அவனுடைய நம்பிக்கைக்கோசரம் அவர் வந்து அந்த மாதிரி செய்யுது இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஹோமம் நடத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கோவில் கோவிலா தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புதல் செய்பவனாக பயணிப்பவனாக அங்கு எதையோ வியாசிப்பவனாக அதற்கு செலவுகள் செய்பவனாக உடம்பால் காரியங்கள் செய்பவனாக அங்கங்கு போய் தங்குபவனாக இயங்குபவனாக எங்கேயோ தே ஸ்டேட் அவே திசை திருப்பப்பட்டார்கள் இதை தான் வந்து புலம்புறார் யாரு ராமலிங்க வள்ளலார் கடைசி 10 நாள் பேருபதேசம் ஒரு கொடுத்துட்டு அவர் அந்த அறைக்குள்ள போய் தாளிட்டு கொண்டு ஜோதி ரூபமாக மறைவதற்கு முன்னால் அந்த கடைசி நாள் 23 அக்டோபர் 1873 அன்று கொடி ஏற்றி வளலோர் இந்த இதுல பேருபதேசத்துல அதான் சொல்றார் நம்மை நன்றாக திசை திருப்பி விட்டார்கள் உடம்பு மயமாக செயல் புரிபவனாக நினைப்பெல்லாம் நம்மளுடைய சுபாவமே அல்ல எளிது ஆன்மீகம் எளிது அதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ராக்கெட் சயின்ஸ் இங்க ஆப்ஜெக்டிவிட்டி இல்ல ராக்கெட் சயின்ஸ் ஹையஸ்டா இருக்கும் டிசிப்ளின் மோஸ்ட் டிசிப்ளின் அங்க போய் பண்ணணும் ஏதோ ட்ரைனிங் காட் பண்ணணும் 6 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு ஷட்டர்ல போவார் ஹையஸ்ட் நுணுக்கங்கள் கொண்டது ஆன்ம ஞானம் என்ன நாமே பிரபஞ்சமாக விரிவது நாமே அதனால்தான் நம்மை அன்று இந்த பிரபஞ்சம் வேறல்ல ஏன்னா உங்களுடைய உணர்வு என்னுடைய நினைப்பு என்னுடைய உணர்ச்சி இதுதான் கம்ப்ளீட் பிரபஞ்சமே இதை தவிர ஒரு பிரபஞ்சம் இல்லை அதனாலதான் சும்மா இருத்தல் உணர்ச்சியில் சும்மா இருத்தல் நினைப்பில் நினைப்பு மறப்புகளில் ஒருவன் இல்லை என்பதை நேரடியாக உணர்தல் அதுதான் வந்து ஆன்மாவ கைப்பூடுத்து கண்ணாடி தேவையா கையில் போட்டிருக்கும் பிரேஸ்லெட்டுக்கு அதை பார்ப்பதற்கு இன்னொரு நிலை கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கணுமா இப்படி கையை நகர்த்தினா நேர தெரிய போதில்ல அது போல ஆன்மான்றது திரிக்கிற ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் ஒவ்வொரு எண்ண ஓட்டத்திலையும் தெரிந்து கொண்டிருக்கின்றதே அது சாதுக்கள் சந்நிதியில பிரத்யக்ஷம் அந்த எஃபர்ட் கூட கிடையாது ஏன்னா அவர் சந்நிதி இதை தவிர வேற எதையுமே சொல்ல போறதில்ல நீதான் சர்வமும் அப்படின்றத உணர்த்த போறது நீதான் பரம்பொருளே நீதான் பரம ஞான நிலையே அதாவது மனிதன் தான் அப்படின்றத உணர்த்தக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சந்நிதி அதை விட்டுட்டு கர்மமயமான பிரபஞ்சத்துல ஆன்மீகத்தையும் கர்மமயமா பண்ணி இப்படி செய்து கொண்டிருக்கின்றாயே என்று சொல்லுபவர் யார் அருணாச்சலன் என்கின்ற அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை என்ற அந்த சொல்லும் அருணாச்சலேஸ்வரர் அந்த தலத்து தெய்வம் ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் இரண்டும் சேர்ந்து அதால் ஆகர்ஷிக்கப்பட்டு அங்கு வந்தவர் என்ன சொல்றார் இந்த பாட்டுல பிளாட்டா சொல்றாரு கல்மண்ணாம் தெய்வங்கள் செவிழப்படும் அப்போ கம்மயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்து கட்டு இணையே ஆகாவாம் அம்ம அவை எண்ணினால் தூய்மை எய்விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க கம்மயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்து கட்கு இணையே ஆகாவாம் அம்மா
அவை எண்ணினால் தூய்மை ஏவிப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண். கர்ம மயமாம் தீர்த்தங்கள். பிரபஞ்சமே ஏன் இல்யூஷன், பூமியே ஒயா சதா சுத்திக்கிட்டு இருக்கு, அதனுடைய ஆக்சிஸ்லயே கர்மமயம் விதிக்கப்பட்டிருக்கு. பூமிக்கு விதி இருக்கிறது, ஆகாயத்திற்கு விதி இருக்கிறது. அப்பேற்பட்ட பஞ்சபூதங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகள் எல்லாம் வந்து புசுங்கி பஸ்மமாகும் இடம் ஞானியர் சந்நிதி. சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண், இதுதான் கடைசி சிக்கு. அதாவது ஒருவன் அப்படி இப்படி கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே சாதுக்கள், சாது சங்கம், சாதுக்கள் சந்நிதி, சாதுக்கள் இணக்கம், சத்து இணக்கம், சகவாசம், சாது உறவு சார் சாறுதல், உளம் சார தெளிவிசாரம், சாதுக்கள் மா தரிசனத்தால் தான் அவர்களுடைய தரிசனம். அப்புறம் அவர்கள் கண்ணால் கண்டிடவே, அத்தனையும் பொசுங்கி விடுது. இந்த பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட், பிரபஞ்சம் இல்லூஷன் தெரியணும். பிரபஞ்சத்துல எனக்கு அங்க ஒன்றும் இல்லை, எனக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த நானுக்கு அங்கு ஒன்றும் இல்லைன்றது வந்து பேரலெல்லாம் வந்து விழணுங்க. அது சாது சத்சங்கம் தாங்க பண்ணும். பிரபஞ்சத்தை பத்த பொய்மையே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் நான் முதல்லயே எடுக்கும்போதே சொன்னோம். என்ன சொன்னோம்? பிரபஞ்சம் நாமும் அல்ல, நாம் என்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மகத்தான அந்த பரம்பொருள். ஏன்னா நாமும் அப்படித்தான் இருக்கும், இதே பிரபஞ்சத்தில் இருக்கும். பிரபஞ்சமும் இல்ல, பிரபஞ்சத்தை காணுகின்ற நமது மனமும் ஆழ்ந்த உறக்கத்தில். அப்ப எப்படி இருக்கும்? ஆன்மாவாக இருக்கின்றோம். அதனால்தான் நாம் இந்த பிரபஞ்சமும் அல்ல. எங்க ஆழ்ந்த உறக்கத்துல இந்த பிரபஞ்சம் அந்த ஆன்மாவுக்கு அந்நியமாக இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சம் நம்மை அன்றி வேறும் அல்ல. அப்படின்னு நம்ம வந்து இந்த சைடு போகக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துல நீ மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு மூலப்பொருளை கோட்டை விட்டுட்டேன்னு அர்த்தம். ஏதால கோட்டை விட்டுருக்க முடியும்? ராஜச தாமச குணங்களால் கோட்டை விட்டு விட்டாய். ராஜச குணம் உன்னை ஓயாம அலைக்கழிக்கின்றது, உணர்ச்சி மயமாக வைக்கின்றது, உணர்ச்சிகளை சத்தியமாக்கி பரம்பொருளை மறைத்துக் கொண்டிருக்கின்றது, மூலமா அறியாம இருந்து கொண்டிருக்கின்றது. எதை பற்றி? நாம் என்னப்படுகின்ற ஆன்ம பொருளை பற்றி. நாம் அது வந்து அந்த இடத்துல ஆன்ம பொருள் வந்து பன்மை வார்த்தையில தான் உபயோகிக்கப்படுறது. நாம் இந்த பிரபஞ்சமும் அல்ல, இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்நியமாகவும் அல்ல. நம்மளுடைய நிழல், ஆன்மாவின் நிழல். ஆன்மாவின் நிழலா ஏன் வரணும்? ஏன் வரணும்? மயக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறது. முக்குண மயக்கத்துல ராஜச தாமச குணமயமா இருக்கலாம், மயக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கு. இப்ப சித்தம் சுத்திகரிக்கப்படணும். சித்தம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு நல்ல சாதகமா என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல? இந்த திசை திருப்புறது, திசை திருப்பிட்டாங்க. தீர்த்தங்கள் எல்லாம் உற்பத்தி, தீர்த்தம் என்ன? புண்ணிய கஷேத்திரங்கள். தீர்த்த யாத்திரைனா என்ன அர்த்தம்? கடந்த, சமஸ்கிருத வார்த்தை தீர்த்தம்ன்றது. தீர்த்தம்னா என்ன? தரத்தின்றதுலேருந்து வந்தது. தரத்தின்னா நீந்தி கடத்தல், ஆற்றை நீந்தி கடத்தல், அதை வந்து தரத்தின்னுவாங்க. அதுல இருந்து வந்தது தீர்த்தம். ஆறுனாலே நீர் ஒடிக்கொண்டு இருக்குது, அந்த நீர்நிலையை கடந்து செல்லுதல். அத போல இங்க மனமும் உணர்ச்சிகளும் பெரிய காட்டாற்று வெள்ளம் போல வாசனைகளாக, கர்ம மயங்களாக, பிரபஞ்சமாகவே பூமியே சுழண்டுகிட்டு இருக்குங்க. ஆகாசம் அணுக்களால தொடர்ந்து 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 உற்பத்தி இருப்பு ஒடுக்கம் நாசம், திருப்பி உற்பத்தி இருப்பு நாசம் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் அத்தனையும் அஞ்சு பூதங்களும் அப்படி இருக்கிறதுல வந்து நல்ல கஷேத்திரங்கள் வந்து நம்மளுக்கு எதுவும் நன்மை செய்திப்பன போல திசை திருப்பப்பட்டிருக்கின்றோம். ராமலிங்க வள்ளலார் இதுக்குதான் விரும்பினர், விரும்பினர். பகவான் ரமண மகரிஷி அப்படியே சொல்றார், கர்ம மயமாம் தீர்த்தங்கள், ஒரே இயக்க மயம்பா, இயக்க சூழல போய் மாட்டிக்கிட்ட, நீ செய்பவனாகவே இருக்க, செயல் மயமாக இருந்து கொண்டிருக்கின்றாய், செய்பவர்களாக. அதுவும் ஆன்மீகம் அப்படியே நேரடி நேர் எதிரான மார்க்கம். அங்கு செய்பவனே இல்லை. நீ கர்த்தாவா இருந்தேன்னா அவன் இருக்க மாட்டான், அவன் தான் கர்த்தா. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற வெறும் இருப்பு,
தனித்து செய்பவன் அல்லாத இருப்பு, தனித்து அறிபவன் அல்லாத, சுட்டறிபவன் இல்லாத இருப்பு, தனித்து உணர்பவன் அல்லாத இருப்பு. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இங்க இருக்க முடியுமா? இங்க உணர்ச்சிக்கு சிக்கின்றன, அது பேர் மறைப்பு, அது பேர் ஈரப்பு. மனத்துக்கு பிறந்தாலே ஈரப்பு, அப்படி துல்லியமாக இருக்கின்றது. ஆனால் அதையே வந்து சாதக மார்க்கமாக சொல்லி பெருமைப்படுத்தி, ஏன்னா அதுக்கு பின்னாடி அந்த புத்திகள் இருக்கு பாத்தீங்களா, அகந்தை மயமான புத்திகள் உங்களை கர்ம மயமா பண்ணாதான் நீங்க இப்படி வரணும், இப்படி நடந்துக்கணும், இவ்வளவு தட்சணை வைக்கணும், இந்த மாதிரி சடங்கு ஆச்சாரங்களுக்கு ஆட்படணும், அங்க பிரதட்சணம் இப்படி உருண்டு 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 உடம்ப உருக்கி இது பண்ணணும், ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், காலில் செருப்பு போடாம சுத்து சுத்து சுத்துன்னு காடும் மலையும் மேடும் சுத்தணும். உபத்திரவப்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த உன்னதம் இப்படியெல்லாம் வந்து நம்மை கஷ்டப்படுத்தும் ஒரு பொருள் அல்ல. ஆண்டவன் கஷ்டப்படுத்துபவர் அல்ல, துக்கத்தை கொடுப்பவர் அல்ல. உடம்பு ரீதியாக கூட துக்கத்தை அனுபவிக்க கூடாது, ஏன்னா எண்ணுதலே துக்கம். எண்ணத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், உணர்ச்சிகளில் நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம். அந்த மாதிரி கூட கிடையாதுப்பா, கர்மமே கிடையாதுப்பா, கர்மியே கிடையாது, கர்த்தாவே கிடையாது, டூயர் கிடையாது. உணர்பவன் தனியா ஒருத்தனை செட் பண்ணாலே உடனே இங்க வந்து போலிகள் உருவாகி விடுவார்கள். அப்படி உருவானதுதான் இந்த கர்மமயமாம் தீர்த்தங்கள். கர்மமயம் உங்களை செய்பவனா மாத்தி, இத்தனை நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த பிளைட்டை பிடிச்சி, இந்த ட்ரெயினை பிடிச்சி, இந்த பஸ்ஸை பிடிச்சி அத்தனை பேர் வந்து சேருங்கோ, எல்லாருக்கும் சாப்பாடு கிப்பாடு எல்லாரும் போட்டு ஒரு தொழில், கிளையான தொழில், மற்றவர்களுக்கு உங்கள் ஆன்மீகம், உங்களுடைய பயம், அதுவும் உன்னதமான விஷயம், அதை பண்ணாட்டி உங்களுக்கு இன்னும் கெடுதல் வந்துடும். இதே உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால, இதே ஏக்கமயங்களை நம்பின்னு இருக்கிறதுனால, நான் பிடிச்சின்னு தொங்கின் இருக்கிறதுனால நிறைய பயப்படுவோம். நீ மாத்திரம் அந்த சாமியை வந்து ஒரு ஆறு தடவை போய் பார்க்காட்டி, அந்த கோவிலை இப்படி சுத்தாட்டி, உடம்பால இப்படி பண்ணாட்டி, பணத்தால இப்படி பண்ணாட்டி, உன்னுடைய சக்தியெல்லாம் அங்க கொடுக்காட்டி, உன்னுடைய பொருட்கள் எல்லாம் அங்க கொடுக்காட்டி, தானமா கொடுக்காட்டி, இப்படி 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 இப்படின்னு எல்லாம் செயல்மயமாக இருக்கிற நான்களை ஏற்கனவே மறந்து கிடக்கு. அதுல ஆன்மீகம் வேற என்ன பண்ணுது, மிரட்சியோ மிரட்சி, பயமோ பயம். They are instilling fear. இறைவனுக்கு ஒரு நாமாவளி கூட சொல்ல வேண்டாங்க, அப்படி கிடக்கு ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்க இருக்கக்கூடாது, உங்களுடைய எண்ணமயமாக இருக்கக்கூடாது, உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடாது, உடல் மயமா இருக்கக்கூடாது, விஷயங்கள் மயமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நேர் எதிரான மார்க்கம் அதுக்கு. அப்படியே ஒருவனை இன்னும் பல பிறவிகளுக்கு ஒரு செய்தல் பல எஃபெக்ட் போல விளைவுகளுக்கு உண்டான காரண வித்து. வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போம் உள்ளது நாற்பதுல பார்த்தோம். வினை முதல் யார் என்று வினவி, தனை அறிய கர்த்தத்துவம் போய் கர்ம மூன்றும் கழலும், சித்தமாம் நித்தமாம் முக்தி நிலையீது. நெடியா இருக்குப்பா. கர்த்தத்துவம் விளை பயன் துய்ப்போம், வினை பண்றவன் நானா இருந்ததானா, என்னோட என்னை என்னால் என்னோடு என்னுடன் அப்படின்றவைகளாக இருந்ததானா, கர்மமயமா வேற அதை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கண்டிஷன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆட்பட்டுதானா, வினை புரியும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆட்பட்டுதானா, விளைவுகள் கணக்கில்லா விளைவுகள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். நேர் எதிரில் இன்னும் துக்கமான சம்சாரத்துல திருப்பி பல பிறவிகளுக்கு கோத்து விடுபவை கர்மமயமாம் தீர்த்தங்கள், கல்மண்ணாம் தெய்வங்கள். அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரால் ஆட்கொள்ளப்பட்டு வந்த அதே ரமண மகரிஷி எழுதிய சீயுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவில்னு சொல்லப்பட்ட திருவண்ணாமலையிலே உட்கார்ந்து இந்த சீயலையும் கொடுத்துருக்கார், கல்மண்ணாம் தெய்வங்கள். அதற்கு மேல ஒண்ணும் கிடையாது, வெறுக்க சொல்லல. அதை காண்பவனாகிய நீ யார், அதை ஆராதிப்பவனாக, அதை உன்னுடைய சாதகமாக, ஆன்மீக சாதகமாக, ஸ்தூல சாதகமாக எப்படி மாற்றிக்கொண்டு நீ அதில் மயங்கி நிற்கலாம்?
ஒரு இடத்துல வந்து வச்சனாமிரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆசிரமத்துக்கு வந்திருந்த ஒரு பெரியவர் வந்து ரமண மகரிஷி மிஞ்சினா போல சேட்டைகள்லாம் புரிஞ்சு காமிச்சாரு. அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு 10-15 பேர் அப்படி சேர்த்துக்கிறது அவள்லாம் பாக்கிறபடியாக அந்த ஸ்கந்தாசிரமம் போற வழியில மலை மேல பாறை மேல வெறுங்காலோட ஒரே ஒத்த காலில் நின்றுகிட்டு ரெண்டு கைகளையும் உயர தூக்கி கூப்பி கொண்டு உச்சி வெயில் நின்றுகிட்டு கோர தவம் புரிகிற மாதிரி எல்லாம் காட்சி கொடுத்து யாரு பகவான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவர் சந்நிதியில தினமும் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் புரியறாங்கன்னா கர்ம மயமா ஆன்ம ஞானத்தை எப்படி மாத்திட்டாங்க. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், காலங்கத்தால சத்தம் போடாம எழுந்துட்ட உடனே யார் பண்றவன்னு கூட அவனை திட்டமா உட்கார வைக்காத, அவன் கூட இல்லாம நீ மாட்டுக்கு வெறுமனே உட்கார், என்ன பண்றேன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, வெறுமனே உள்ள பார்த்துக்கிட்டே நீன்றது வெளில வந்துகிட்டே இருக்கும், நீ உன்னுடையவைகள்ன்றது வெளில வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இரு பார்த்துக்கிட்டே இரு. அது உத்தம சாதம், அதில் போடு போடு என்று போட்டு நிஜமான எல்லையிலா பேரிருப்பு பேரறிவு பேரணர்வு மயமான அந்த பரம்பொருள் அம்மயமாக ஆனவர்கள் மகான்கள், இது ஒரிஜினலான ஆன்மீகம். அந்த காலத்துல இப்படி ஒருத்தர் வந்து பண்ணி பகவான் பகவான் நிறைய சாடி விட்டார். கோபத்தினுடைய உச்சத்தை பார்க்க முடிந்தது அந்த வரிகளில். ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணி என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு அம்மா இறைவேலத்துக்கு ஒரு நாள் பகவான் அப்படியே சுத்தீர போயிட்டு இருக்கும் போது ஒரு 20 அடியார்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா போய் மரத்தை உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி அந்த மரத்துல அந்த செம்பருத்தி பூவோ ஏதோ பூக்கள் எல்லாம் உதிர வச்சு அதெல்லாம் வாரி பகவான் எதற்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதா. அப்படியே தன்னுடைய சேலை தலைப்பில் அப்படியே அத்தனை பூக்களையும் போட்டுக்கிட்டு அப்படியே பகவான் எதற்க அதான் பயங்கர கொழுப்பு, பகவானுக்கு செம்ம கோபம். லக்ஷ்மி அந்த மரத்துல மரம் சிவந்து இல்லையா, அவன் ஆல்ரெடி அதுவே அலங்கரிச்சு இல்லையா அந்த பூக்கள், நீ கொண்டு வந்து எந்த சிவனுக்கு எங்க கொண்டு போய் போட போற, என்ன வேலை இதெல்லாம், என்ன ஆன்மீகம் இது, என்ன ஆன்மீகம், பூவை பறித்தலை, பிரபஞ்சம் ஆல்ரெடி சிவமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, சங்கலாமும் பகவானுடைய உச்ச கோவம்லாம் பார்க்கணும்னா ஆன்மீகத்தை சாதகமா உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா புத்தருடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது. அவர் துறவு மேற்கொண்டு அப்பேற்பட்ட மெய்ப்பொருளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்திருந்த ஒரு நடுத்தர வயதுக்காரர் இது பண்ணா பிடிக்கும் போல இருக்கும் நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். புத்திசத்துல பாத்தீங்கன்னா கான்டெம்ப்ளேஷன் மெடிடேஷன் வாங்க, விசார தியானம்னு வாங்க, விசார தியானம் எங்கேயுமே விசாரம் விட்டு போயிடாது, விசாரமும் இருக்கணும் விசாரமே தியானமா நடத்தப்படணும். ஏன்னா தியானத்துக்கு கண் பார்வை கிடையாது, குருடன் மாதிரி விசாரத்துக்கு கால்கள் கிடையாது, நொண்டி மாதிரி முடவன் மாதிரி, கண்கள் இருக்கிறவனுக்கு கால்கள் இருக்கு, அவன் இவனை தூக்கிட்டு சுமந்து நடத்த முடியும், அதனால விசாரம் மேலேறி உட்காரணும். கால் இல்லாத முடவன் போல் இருக்கிற விசாரம் சதா இருந்து கொண்டிருக்கணும். அதுக்கு வந்து இது வந்து அனாலிசிஸ் கிடையாது, கான்டெம்ப்ளேஷன் தான் என்ன விசாரமே, என்ன விசாரம், உதிக்கும் இடத்தை பத்தில நிக்கிறது, உதிக்கும் இடத்துல வெறுமன் பாத்துக்கிட்டே நிக்கிறது. அதனால சொன்னேன் ராக்கெட் சயின்ஸ் நேர் எதிர், கஷ்டமோ கஷ்டம், பிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் பண்றது கஷ்டம், பிஹெச்டி பண்றது கஷ்டம், கெமிஸ்ட்ரி பண்றது கஷ்டம், என்ன பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு, கொரோனாவுக்கு என்ன பதில் சொல்றீங்க, பயந்தவன் யாரும் தெரியல, பயமான பயமா இருக்கு 790 கோடி மக்களுக்கும், பயந்தவனை பார்க்க வச்சு அப்படி ஒருவன் இல்லவே இல்லை அப்படின்னு பிறப்பையே கடக்கு வைக்கிற ஞானம் எப்படி இருக்கு, ரொம்ப எளிதா இருக்கு, வெறும் சத்சங்கம் கேட்கணும் அவ்வளவுதான், அதான் கேட்கணும். ஆனா போடா ஃபர்ஸ்ட் வாழ்பவனே இல்லைன்றத உணரணும், அப்புறமா தான் கொரோனாவனால அவன் வந்து தொற்று வந்து அது யாருக்கு வருது, நினைப்பு தான் வாழ்பவன், நினைப்பு அப்புறம் மறந்து போறது,
அதுல கதாபாத்திரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வேற விவகரிக்கிறது. எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்தையும் காணும், தொண்டை காணும், துணி காணும், எல்லாம் ஓடிட போகுது. இப்படி இருக்கின்ற நேரடியாக பயந்தவனே இல்லாமல் பயன்றதே தெரியாமல் வெறுமே ஒரே பொருள் மயமாக சதா இருப்பதுதான் அந்த காத்தால எழுந்து ஒண்ணு பண்ணுங்க, நைட்டு எழுந்து நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு சொல்றேன். சாதகமே இல்லை. அது ஒரு வாட்ச்மேன் வெறும உட்காந்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். சத்தம் வந்தாதான் எழுந்து போய் பார்க்கணும், டார்ச் அடிச்சுட்டு இப்படி ராத்திரி போய் பார்க்கணும், இல்லாண்டி அவன் வாண்டுக்கு இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஃபுல் கேரியரே இருந்திருப்பான், ஒரு நாள் கூட ஒரு அசம்பாவிதம் கூட நடந்திருக்காது. ஆனா அவனை போடப்பட்டது காரணம் என்ன? இன்னைக்குமே அசம்பாவிதம் நடக்கூடாதுன்னு அவர் கேரியர்ல நடக்கவே இல்லை, அவ்வளவுதான். 40 வருஷம் வேலை பண்ணாரு, சம்பளத்தை வாங்கிட்டாரு, பென்ஷனை வாங்கிட்டார், போய் சேர்ந்தார் அவர். அத போல இங்க லகுவான ஆன்மஜானத்தை அடையிறத விட்டுட்டு நான் வந்து சாதிக்க புறப்படுகின்றது. நானுக்கு எப்பவுமே தினம் எடுத்து பழைய பதிவுகளான இன்ஃபுளுன்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த நடுத்தர வயது காரர் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். புத்தர் வந்து எப்பவுமே வந்து கான்டெம்ப்ளேஷனை விசாரத்தை ரொம்ப ப்ரமோட் பண்ணுவார். அது தெரியாது, உலகத்திற்கு தெரியாது, அதெல்லாம் வரவில்லை. ஏன்னா தியானம் பண்றதெல்லாம் தொழிலாக்கிக்கலாம். மோட்டிவேட்டட் அகந்தைகள் என்ன பண்ணும்? தியானத்துல ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிடும். யாருக்குடா ஸ்டெப்னு சொல்லி கொடுக்காது. தியானம் செய்பவன் யாருன்னு கிடையாது, தியானிப்பவன் யாருன்னு தெரியாது, தியானம் என்ன விதமான தொழில்னு தெரியாது, தியானத்தினோட ரிசல்ட்ல தியானிப்பவன் என்ன ஆவான்னு சொல்லாது, எதுவுமே சொல்லாது. அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும்போது அவராலே சகிக்க முடியாத ஒரு சத்தம் கேட்டது. கல்லை உரசும் உரசுற சத்தம் போல கேட்டது. சர்ரு 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 சர்ரு, யாரோ பக்கத்துல உட்காந்து தேய்க்கிறாங்க. எரிச்சலுடைய உச்சத்துக்கு போயிட்டு எவன்டா அறிவு கேட்டான் அப்படின்னு கத்தின் கோபத்தோட அவர் கண் விழித்து திறந்து பார்த்தா புத்தரே. புத்தர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? ஒரு நல்ல செங்கலை எடுத்து பாறையில உட்காந்து தேய் தேய்ன்னு தேய்க்கிறார். பொடி பொடி பொடியாக உதிர் உதிர்ந்து கொண்டிருக்கின்றது அது. அது அதனால் எழும் சத்தம் வந்து இவரால் தியானிக்கவே முடியல. பகவானே என்னது இது அப்படின்றாரு. ஆனா போயா நீ என்ன பண்ற? நான் தியானம் பண்றேன். யாருக்கு பண்ற? என்ன பண்ற அப்படின்னா என்ன? நானே இப்படியா திருத்த? நானே என்னன்னு உனக்கு தெரியல? எண்ணங்களை உணர்ச்சிகளும் உள்ள அப்படியே சுவண்டு சுவண்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அதை நிறுத்தணும், எப்படி பார்க்கணும், எதுவுமே இல்லை. எல்லாரையும் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். டெம்பரரியா தூங்க போவான், இன்னும் பவர்ஃபுல்லா எழுந்துப்பான். அதனால்தான் தியானிப்பவன் குருடன், கால்கள் இருக்கின்றது. விசாரிப்பவன் வந்து முடவன். சதா விசாரத்தினுடைய விசாரத்துக்கு கண் இருக்கு, ஒளி இருக்கு, அதுதான் டைரக்ஷன் கொடுக்கணும். சாது கொள்றவங்க விசார ஒளி பொருந்தியவர்கள், ஞான கண் கொண்டவர்கள். ஞானத்தின் முழுமை ஞானமே. அதுக்கு நேர் எதிரான வாழ்க்கை மயம் தான் இந்த மாதிரி. இதே தொழிலாக்கணும்னு கர்ம மயமா தீர்த்தங்கள் ஆக்கிட்டாங்க. புண்ணியக்ஷேத்திரங்கள் பூரா பாத்தீங்கன்னா என்ன? கேளிக்கை, ஆட்டப்பாட்டம், ஆட்டப்பாட்டம், எல்லாவற்றிற்கும் விதவிதமான கட்டணங்கள். ஒவ்வொரு சேவைக்கு ஒவ்வொரு விதமான கட்டணம். அங்க இருக்கிற தெய்வங்களை துதிப்பதற்கு கல்மண்ணாம் தெய்வங்கள், அந்த தெய்வங்களை துதிப்பு. என்ன நடக்க போகுது? உன் கையில இருக்கிற காசு போக போகுது. நம்ம போகக்கூடாது, போக வேண்டாம்னு சொல்ல, ஆனால் எல்லாம் ஆரம்பம் உள்ளில் இருக்கின்றது பொருள், உண்மை பொருள் நீயே. உன்னை நோக்கி திரும்ப ஆரம்ப பாடம், பிரைமரி எஜுகேஷன் அது, பிளே ஸ்கூல், அவ்வளவுதான். உள்ளில் பார்க்க வேண்டும். கோவில்கள் எல்லாம், எல்லா மத ஸ்தலங்களும் விசாரத்திற்கு அவனை உள்நோக்கி திருப்பும் அனைத்து விசாரத்திற்கும் எல்லா விதமான உதவியும் செய்யப்பட வேண்டும். ஆனால் அவைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது இதுதான் அப்படின்றத அருணாச்சலனால் ஆட்கொள்ளப்பட்டு அதே அருணாச்சல சந்நிதிக்கு முதல் முதல்ல 1896 செப்டம்பர் 1 வந்த போனவர் தான். அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெறும அக்னாலஜ்டு ஹேவிங் அரைவ்டு பண்ணிட்டு போய் உட்கார்ந்தவர் தான். அவ்வளவுதான். உள்ளில்
இருக்கும் பொருளைத்தான் சதா பார்த்து கொண்டிருந்தார். அப்படி அந்த உள்ளாக உள்ளேயே கடந்து அந்த பொய் உள்ளே கடந்து என்ன ஜகம் வந்து அந்த உள்ளாக இருக்கின்றது. ஜகம் வெளிப்படுகிறது நம் மூலமாக. அந்த ஜகத்தில் நாம் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த நான் அந்த ஜகமயமாக இருக்கக்கூடாது. இந்த நான் வந்து ஆன்மமயமாக இருக்க வேண்டும் இந்த ஜகத்தில் வாழும் பொழுதே அப்படின்றதான் இதனுடைய அடிப்படை தத்துவம். அதை நல்கும் இடம் இந்த சாதகங்களே இல்ல. கர்மமயமாம் தீர்த்தங்கள், கல்மண்ணாம் தெய்வங்கள், அம்மகத்துகட்கு இணையே ஆகாவா. மகத்துகள்னா யாரு? அப்பேற்பட்ட பெருசுகள். எந்த பெருசுகள்? ஆன்ம ஞானத்தில் தோய்ந்திருப்பவர்கள், சாதுக்கள், சத்துக்கள். அம்மகத்துகட்கு இணையே ஆகாவாம் அம்மா அப்படின்னு விதிர் விதிர்க்க சொல்றாரு, பிரமிச்சு சொல்றாரு. அம்மா அவை எண்ணினால் தூய்மையை இப்ப எண்ணிலா நாள் புரியுதா? கணக்கில்லாத நாட்கள் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும்பா. கணக்கில்லாத நாட்கள் பண்ணும்போது என்ன பண்றான்? சீனியரா இருந்து பண்றான், என்ன பண்றான், அதை தொழிலாவே மாத்திடுறான், இப்படி பண்ணணும்னு மாத்திடுறான் அவன். அப்புறம் அதுக்கு தட்சணை எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். நான் உங்களுக்கு பண்ண வைக்கிறேன், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பாருங்க, இப்படி சொல்லுங்க, இப்படி இது கிரிபிரஷன் போனுங்க, இப்படி தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போங்க, இங்க பேக்கேஜ் ட்ரிப்ல இங்க தங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் வந்துடுது. தொழிலாக மாறிவிடுகிறது, மனம் மறத்து போய்கிறது, உணர்ச்சிகள் மறத்து போகின்றன. ஆன்மீகம் லவலேசம் ஆன்மாவை தொடாமல் ஆன்மாவுக்கு அந்நியமாக வெளியில் எங்கோ காணாமல் போய்கொண்டிருக்கின்றது. அதனுடைய உச்சம்தான் இன்றைய நிலைகள். எண்ணில் நாள் தூய்மை ஏய்விப்ப சாதுக்கள் கண்ணால் கண்டிடவே காண். சாது ஒத்தனுடைய கண் தரிசனம் உனக்கு கிடைச்சதுன்னா அவருடைய தீட்சை பட்டுதுன்னா போறோம், முடிஞ்சு போச்சுப்பா, இதெல்லாம் தேவையே இல்லப்பா, இதெல்லாம் இல்லையே இல்லப்பா, தீஸ் ஆர் நாட். இதுதான் இந்த செய்யுள். இப்ப இதனுடைய இதுக்கு போயிடுவோம். நம்ம பொழிப்புரைக்கு உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கர்மமயமானவைகள். பிரபஞ்சமே கர்மமயமானது. பிரபஞ்சமாக இருக்கும் நம்முடைய 5 கோஷங்களும் இதே பிரபஞ்சத்தில் உருண்டு 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 பொது மனத்துல, சித்தம்ன்ற பொது மனத்துல கர்மமயமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. சித்தம் தான் பிரபஞ்சமாக வருகின்றது. நம்ம என்று பிரபஞ்சம் வேறல்ல, நம்முடைய சித்தமே பிரபஞ்சமாக வருகிறது. இந்த சித்தம் எங்கிருந்து உதிக்கின்றது அப்படின்னு அந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஆன்ம பொருளில் போய் மூழ்கி விடுவோம். இல்லாவிட்டால் இந்த இயக்கங்களுக்குள் மாட்டிக்கொண்டு சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்மளுடைய இன்றைய ஆன்மீகம். உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கர்மமயமானவைகள். அர்ச்சாவதாரமான தேவதாமூர்த்திகள் எல்லாம் கல்லாலும் மண்ணாலும் ஆனவைகளாகும். அர்ச்சனா அர்ச்சிக்கப்படுகின்ற, துதிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற. போற்றுதலுக்கு பின்னாடி இருக்கிற பொருள் வந்து உன்கிட்ட இருக்கு, நீயே அது. அதுதான் கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லை, நீ உணர வேண்டியது. அது எளிதோ எளிது, ராக்கெட் சயின்ஸ் போய் கத்துக்கலாம், படிப்பில் ஆர்வம் தான், அதெல்லாம் போய் பண்ணலாம். ஆனா ஆன்மீகத்துக்கு நீ செயல்மயமாக கர்மமயமாக நீ ஆனேன்னா எள்ளி நகைக்கும். விழிப்பு நிலை ஆன்மீகமாக அது போய் முடியும். விழிப்பு நிலையில தான் சூரியன், அந்த சூரியன் இருக்கின்ற அந்த விழிப்பு நிலையும் கனவில் நாம கற்பிக்கும் சாகாயமும் சூரியனும் நம்மையும் எல்லாமுமே சேர்த்து கனவு காட்சிகள். நனவும் கனவு, கனவும் கனவு, மொத்தத்தில் உறக்கம் கூட கனவு. அப்படி இருக்கு நாம் என்ற பொருள் தனியாக முழுமையாக இருக்குது. அதை அடைவதற்கு நீ இருக்கக்கூடாது. நீன்றது என்ன? செயல்மயமாக இருப்பவன், இயந்திரகதியாக நினைத்து கொண்டிருப்பவன், உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருப்பவன். அதுதான் மறைப்புகள். உணர்ச்சியை கடக்குங்க தன்மையில் பண்ண வேண்டியத, உணர்ச்சிக்கு கீழான தன்மையில பொருள் மயமாக, விவகாரமயமாக, விவகரிக்கும் தன்மையாக, 5 புலன் சேட்டையாக எண்ணுவதாக, உணர்ச்சி மயமாக இருப்பதாக, செயல்படுவதாக, கர்மேந்திரியங்களாக கிடையாதுப்பா. அதனாலதான் சொல்றாரு, அச்சாவதாரமான தேவதாமூர்த்திகள் எல்லாம் கல்லாலும் மண்ணாலும் ஆனவைகளாகும். இவைகள் அந்த மகாத்மாக்களுக்கு சமமாக ஆகவே மாட்டாது. அம்மா ஆச்சரியம், கணக்கிலடங்கா காலம் சென்ற பிறகுதான் அவைகள் மன தூய்மையை உண்டாக்கும். எதற்கு கொடுக்கப்பட்டிருக்க? அப்படி உருண்டு 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 அங்க பிரச்சனை பண்ணினா அன்றவனுக்குள்ள அப்பா நம்ம என்னவோ பண்ணிட்டோம், அதுக்கு வந்து இது பரிகாரம் பண்ணிட்டோம், அங்க பிரச்சனை பண்ணிட்டோம், ஏதோ ஆசைப்பட்டோம் அதுக்கு பண்ணோம் அப்படின்றது என்ன? மன தூய்மை அந்த இடத்துல நல்லிஃபை ஆகுது, ஒரு உணர்ச்சி வந்து நல்லிஃபை ஆகுது.
பண்ணதுனால ஒரு திருப்தி வருது, தானம் பண்ணதுனால ஒரு திருப்தி வருது, தர்மம் பண்ணதுனால ஒரு திருப்தி வருது, வேள்வி பண்ணதுனால ஒரு திருப்தி வருது. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமுமே மோட்டிவேட்டட் அகந்தையின் சேட்டைகள். இது வந்து மகாத்மாக்களுடைய சாதுக்களுடைய நிலையை எட்டி கூட லேசம் கூட இதுவைகள் நெருங்காது, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. அம்மா ஆச்சரியம், கணக்கில் அடங்கா காலம் சென்ற பிறகுதான் அவைகள் மன தூய்மையை உண்டாக்கும். ஆனால் சாதுக்களாகிய மகான்கள் தம் கண்ணால் நம்மை கண்ட மாத்திரத்தில் மனது தூய்மையடைந்து பரிசுத்தமாகிவிடும் அறிவாய். வெறுமனே ஒரு பார்வை, ஏன்னா வெறுமையான முழுப்பொருளான ஆன்ம பொருளாகவே இந்த பிரபஞ்சத்தை கடந்து ஆனால் உடலில் வசித்துக் கொண்டிருக்கின்றார், மூச்சு போய் வந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய கண்ணுடைய தரிசனம் வெறும் ஒரு பார்வையில் ஜென்மாந்தர இரட்டை உணர்ச்சிகள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பூரா ஒன் சம்பந்தமானது எரிஞ்சிடும். ஏன்னா நீ என்னமோ பாக்கியம் செஞ்சிருக்க, அதனால அவர் கண் பார்வைக்கு ஆட்பட்டிருக்கிறாய், அவ்வளவே அவருடைய கண் பார்வைக்கு ஆட்பட்டிருக்கிறாய். அது கூட உன்னுடைய பூர்வ பாக்கியம் சுபவாசனைகள் விழித்துக் கொண்டது, அவர் கண் முன்னால் நிற்கிற, அவர் தரிசனம் கிடைக்கிறது, அவர் பார்க்கிறார் வெறும் ஒரு கிளான்ஸ், அவ்வளவுதான். The fake eye collapses with the cosmos, together with the cosmos, in you, அவ்வளவுதான். இன்னும் தொடர்ந்து ஆன்மஞானம்லாம் நீ கேட்டுட்டேன்னா கேட்கவே வேண்டாம். சந்நிதி சாது சங்கமாகவே சத்து சங்கமாகவே சதா உனக்கு அருள்மயமாக கிடைத்துக் கொண்டிருக்கும். இப்போ கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தில் நடக்காதது இந்த கொரோனா காலத்தில் அற்புதமாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இதை விட ஒரு உன்னதமான ஒரு கொடுப்பனை வந்து இந்த பூமி பண்ணியிருக்காது, அது நடந்து கொண்டிருக்கின்றது. விளக்க உரைக்கு போயிடுவோம். புண்ணிய தீர்த்தங்களை கர்மமயமானது என்று சொல்லுவதற்கு காரணம், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடச் செல்லுபவர்கள் தம் பிதரர்களுக்கு, அதாவது மூதாதையர்களுக்கு, இறந்தவர்களுக்கு பிண்ட தீர்த்தங்களை அளித்து தாமும் சங்கற்பங்களை செய்து கொண்டு தீர்த்தக்ஷேத்திரங்களை சேவித்ததால் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்று தர்மசாஸ்திரங்களில் கூறுகின்றதை அனுஷ்டிப்பதனால் அதை கர்மமயம் என்று சொல்லப்பட்டது. அதாவது வந்து இந்த தர்மசாஸ்திரம்லாம் சொல்லப்பட்டதே வந்து டிராக் பிறண்டது. அதனால பகவானுடைய சுயுள் எம்பாட்டிக்கா இருக்கு, கர்மமயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள். முடிச்சுட்டாரா இல்லையா? இங்க என்ன இன்னும் பேச்சு? தர்மசாஸ்திரம் என்ன தர்மசாஸ்திரம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நேரடியாக அதை முடியாதவர்கள் ஆனாலும் அதோட அசோசியேட் ஆன மாதிரியும் காமிச்சுக்கணும். அதையே முடிஞ்சா தொழிலாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழிலாக மாற்றியவர்கள் இன்றைய ஆன்மீகவாதிகள். நான் உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறேன்னா நீங்க வருவீங்க. நல்லதுன்னு அதுக்கேத்த ஒரு உறுப்பை போட்டுக்கிறது, ஒரு 10 புஸ்தகத்துல இருக்கிறது சொல்றது, இதுதான் தர்மசாஸ்திரம். இந்த பொழிப்பினைகள் எல்லாம் கூட அப்படி எழுதப்பட்டவைகள். ஆனால் இதில் உண்மை கிடையாது, கர்மாவே கிடையாது. கர்மமயமான தீர்த்தங்கள்ல இந்த பிரபஞ்சமே கர்மமயமா, விழிப்பு நிலையே கர்மமயம் அப்படின்றார். அப்படின்னா விழித்துக் கொள்பவனை பாரு, உன்கிட்ட விழித்துக் கொள்பவன் எப்படி விழித்துக் கொள்கிறான்? உணர்ச்சி மயமான எண்ணங்களில் விழித்துக் கொள்கிறான். அவன் யாருன்னு கவனி, அவ்வளவு பின் பாயிண்டடா இருக்கு. அப்படி செய்தவர் அங்க இருக்கிறார். அவர் சந்நிதி ஒண்ணு உனக்கு அந்த கதியை, அவருக்கு அடைந்த கதியை உனக்கும் கொடுக்கும். உனக்கு ஆன்ம சாயுஜ்யம் கிட்டும். இது அவங்க சொல்றது. இவங்க வந்து நடுவில் இந்த தர்மசாஸ்திரங்கள் அது இதெல்லாம் புழிப்புறையில வருது. பட் திஸ் இஸ் நாட் த திங் இந்த செயல் மீன் பண்ணது. மூர்த்தி தீர்த்தம் தலம் முறையே ஆடினருக்கு ஓர் சொல் வாய்க்கும் என்பது ஆன்றோர் மொழி. இந்த ஆன்றோர்கள்லாம் நிறைய தடம் புரண்டு போனவர்கள், தன்னை உணராதவர்கள். இப்படி இவன் எண்ணிறந்த காலம் செய்த பிறகுதான் சித்த சுத்தி கிடைக்கும். ஏன் இதை சொல்லணும்? தர்மசாஸ்திரங்கள் ஏன் அதை சொல்லணும்? ஏன் கிரேடேஷன் வைக்கணும் தர்மசாஸ்திரங்கள்? கைப்போனுக்கு கண்ணாடி தேவையான்னு கையில இருக்கிற ஒரு பிரேஸ்லெட்டை பாக்குறதுக்கு இன்னொரு கண்ணாடி என்ன, இன்னொரு தர்மசாஸ்திரம் எதுக்கு வேணும்? அதையும் உட்காந்து நான் முடிச்சுனு நேரம் இதை பார்க்கறது, இதை பார்த்துட்டு போயேன். இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து தங்களையே உணராதவர்கள். சித்த தூய்மை அவங்களுக்கு இல்லை, அன்பு இல்லை, நேர்மை இல்லை. அதனாலதான் இவ்வளோ எண்ணில் நாள் எண்ணிலா நாளுக்கு செய்யப்பட வேண்டிய கர்மங்களாக காரியங்களாக ஆன்ம லாபத்தை கூட மாற்றி விட்டிருக்கிறார்கள். உபாசகனுடைய பக்தி சிரத்தை விசுவாசன பலத்தினால்தான் தீர்த்தங்களும் மூர்த்தங்களும் தெய்வீகம் அடைகின்றன. இப்படி எல்லாம் இவன் பண்ணியாவது அடையணும். சோ இதெல்லாம் இந்த பொழிப்புரையே
உணராதவர்களால் எழுதப்பட்டது. மகான்களின் பூஜையோ பிரதிஷ்டையோ பெற்றுதான் க்ஷேத்திரங்களே பிரபலம் அடைகின்றன. உண்மை, ஒரு உணர்ந்த மகானுடைய க்ஷேத்திரம் தான் வந்து திருப்பதி திருமலை, கொங்கண மகரிஷியோடைய சமாதி அதுதான் வந்து திருமலை ஆகர்ஷிக்கின்றது. இந்த மாதிரி நிறைய கோவில்கள், பிரபலமான க்ஷேத்திரங்கள் எல்லாம் மகான்களின் பிரதிஷ்டையே ஆகும். சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்கள் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குவதனால், இங்க வருது சப்ஜெக்ட், சாமான்யமான சாதகனையும், சாமான்யமான ஆக்சுவலா ஆன்ம ஞானமே சாமான்யமானது, சாதாரணமானது, சாமானியனுடையது, காமன் மேனோடது. அதனாலதான் இப்படி சத்சங்கமா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் சத்சங்கமா போடுறோம்? குழந்தைக்கு புரியுதுங்க, அஞ்சாம் கிளாஸ் குழந்தைக்கு புரியுது. நம்மளுக்கு புரியலன்னு சொல்றது இல்லாடி புரிஞ்சுக்க முற்படுறேன். ஏதோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது, பாயிண்ட்ஸே நீ ஒண்ணுமே புடிச்சுக்க வேண்டாம். இங்க அப்படின்னாலே ஏதோ மோட்டிவேட்டடா, அது வந்து அந்த சைடு நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கு, அதனால அந்த சைடுக்கோசரம் இந்த சைடுக்கு இப்படி சல்ஜாப் சொல்லுது. அதனால இது புரியறதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்புறதுக்கு, வாழறதுக்கு இமீடியட். சாமான்யமான சாதகனையும் தம் சந்நிதி பலத்தினால் பக்குவமாக்கி கடை தேர செய்ய முடியும். அவங்க சந்நிதி அதெல்லாம் பண்ணிடும். ஆகையினால் சாதுவாகிய ஜீவன் முக்தன் உலகத்தில் வாழும் பொழுது அவனை ஆசிரயித்து அவனது அருட்கண் நோக்கத்திற்கு பாத்திரமாகி, அதாவது அவனை தஞ்சமடைந்து அடைக்கலம் அடைந்து அவனது அருட்கண் நோக்கத்திற்கு பாத்திரமாகி அவன் அருளை அடைய வேண்டுமே அன்றி மேலே சொன்ன தீர்த்த க்ஷேத்திராடானங்களையும் தம் மனோபலத்தையும் நம்பி செயல்படுவது விவேகம் அல்ல. இங்க என்ன மனோபலமா இருக்கு, உறுப்பு ஓடுறது இருக்கு. புத்தர் தியானம் பண்றவனுக்கு முன்னாடி செங்கலை போட்டு தேய்ச்சாருல, பகவான் வந்து ஒத்த காலில் நின்றுட்டு மேல நின்று ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு உச்சி வெயில ஸ்கந்தாசிரமம் போற வழியில நின்று கண்டிச்சாருல. இனி ஏதேதோ அங்க வந்து வார்த்தா ஜாலெல்லாம் கொடுக்கறது, சாஸ்திரம் படிச்சதெல்லாம் பேசுறது, எல்லாம் ஷோ, எல்லாம் ஷோ. நேரடியா இந்த ஷோ பண்றது எல்லாம் பச்சை அகந்தை, புத்தி சாமர்த்தியமாக பண்ணுவது எல்லாம் கலைகள்ல பண்றது, இது பண்றது, அந்தந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாமான்னு அந்த காலத்துல பகவான் இருக்கும்போது பார்த்தா, ஐயோ என்ன உடனே சாமின்னு விடுவார். நீ கேட்டுக்கோங்க, புத்தி சேட்டைகளும் எல்லாம் வாசனைகள், அதனால எல்லாம் அடையவே முடியாது. எல்லாம் புத்தி பூரா வெளிப்பக்கம் இருக்கு. பாடுகின்ற பொருள் உன்னதமாக இருக்கும், பாடப்படுகின்ற அந்த தெய்வம் உன்னதமான நிலையில் இருக்கிறதெல்லாம் வர்ணிக்கிற பாடலாக இருக்கும். ஆனா புத்தி பூரா இங்க உடம்பை சார்ந்து மறைப்புகளாக, உணர்ச்சி மயங்களாக, கலைஞ கலைகளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாடுபவர்களிடமும் எல்லா தன்மையும், எல்லா கலைகளும், அதனால எல்லாமே அகந்தையின் சேட்டைகள். தீர்த்த க்ஷேத்திராடானங்களையும் தம் மனோபலத்தையும் நம்பி செயல்படுவது விவேகம் அல்ல. ஈஸ்வரனின் சொரூபமே ஜீவன் முக்தனாதலால், ஈஸ்வரனையும் தாண்டினவர் ஜீவன் முக்தன். ஈஸ்வரன்றவர் வந்து சும்மா பெயருக்கு உபச்சாரமா கொடுக்கப்பட்டது. எதுக்கு? புல்லு பூண்டுல இருந்து ஆட்டம்ஸ்ல இருந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்ல இருந்து ஒரு நீதி காட்பட்டு நியமங்கள் கர்மங்கள் கர்மங்களாக இந்த பிரபஞ்சம் தோன்றி கொண்டிருப்பது அந்த சத்வகுணத்தினுடைய சந்நிதி பலத்தினால். ஆன்ம பொருள் சத்வகுணமே, அதனுடைய சத்வகுணத்துல ஆர்டர் ஒண்ணு பிரிவையில்லாது, அது பேரு தான் காஸ்மாஸ்னே பேரு. அந்த காஸ்மாச ரூல் பண்ற அந்த சத்வகுணத்தை ஈஸ்வரன்ற மாதிரி சும்மா சொல்லுவாங்க. ஈஸ்வரன்றது உடனே ஒரு கை கால் வச்சுக்கொண்ட ஒரு கடவுள் அல்ல, ஆன்ம பொருளே. ஈஸ்வரனின் சொரூபமே ஜீவன் முக்தனானதனால் அவரிடம் அன்பும் பக்தியும் கொண்டு ஆராதிப்பதனால் கடை தேர முடியும் என்பது கருத்தாகும். எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை ஆராதித்ததின் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை, ஆமா, நீ என்ன பண்றியோ அதுல சிரத்தையா பண்ணினா, பைத்தியகார்த்தனமா இருந்தா கூட உனக்கு அறியாமை காட்பட்டு ராஜச குணத்தினால பண்ணாலும் தாமச குணத்தினால பண்ணாலும் அந்த பண்ற செயல் மேலே அதை வந்து உன்னுடைய நானுக்கு பண்ணாம எதையோ ஒன்னுக்கு அந்நியமா வச்சு நீ பண்ணினா கூட அது ஜீவன் முக்தன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 100 சிவாலயங்களை காட்டிலும் ஒரு மடாலயம் உயர்வாகும். சிவன் சொல்லப்படுறது என்ன? சிவ ஆலயங்கள், அந்த தத்துவம், ஆண்டவரகத்தினுடைய தத்துவத்தை ஆலயங்களா வச்சிருக்கேன். அந்த மாதிரி 100 ஆலயங்களை காடுகிறது ஒரு மடாலயம். மடாலயம்ன்றது என்ன? இந்த ஜீவன் முத்தர்கள் பழகி கொண்டிருக்கும் மடம்.
அதாவது அந்த சத்தை நோக்கி சித்தசுத்தியை நோக்கி தனித்து புறத்து ஒதுங்கி நின்று துறவு கொண்டு வாழற இடம் மடம்னு பேரு. அந்த மடாலயம் உயர்வாகும். 100 மடாலயங்களை காட்டிலும் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனியை தரிசிப்பது மிகவும் உயர்ந்ததாகும் என்று ஜீவன் முக்தனின் பெருமை பேசப்படுகிறது. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கணக்கு போட்டு சொல்றாங்க, கணக்கு போட்டு சொல்றாங்க. எல்லா வார்த்தையும் கிட்டத்தட்ட என்ன பண்ணோம், புதுசு புதுசா விதைக்கும். பட் உண்மை என்னன்னா நாமே அந்த பொருள். உள் கடத்தல் தான் அதனுடைய வழி. நம்மைத்தான் நாம் நாட வேண்டும் சதா. ஒருவனுடைய வாழ்நாளில் முக்த புருஷனை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டுமே ஆனால் அவனை விட பாக்கியம் பெற்றவன் யார்? சாதுக்களாகிய மகாத்மாக்களின் அருள் நோக்கம் பெற்ற அருளாளர்களுக்கு வேற எந்த கிரியைகளும் இல்லை என்பதை தேவி காலோத்திரத்தில் ஒரு பாடல் அறுதியிட்டு கூறுகின்றது. அந்த தேவி காலோத்திரத்துல 62வது பாடல், நீராடலும் செபமும் நித்திய ஓமம் பூசை ஆறழலின் காரியம் ஆதியா தேருமோர் சாதனமும் அன்னோன் தனக்கென்றும் என்றால் மாதரசி மாதரசியே நீ மதி அப்படின்னு சிவன் வந்து தன்னுடைய உமையவர்களுக்கு பார்வதிக்கு சொல்றார். மாதர்களுள் அரசியை போன்றவளே, ஞான அபியாசியானவன் புனித தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதும் தூய்மையான மந்திரங்களை செபம் செய்வதும் நித்தியமும் செய்யப்படுகின்ற ஹோமம் தேவதாமூர்த்திகளின் பூஜை ஒளி மிகுந்த அக்னியில் செய்யும் பவித்திரமான காரியங்கள் முதலானவற்றை தெரிந்து ஆசிரியிக்க வேண்டிய எந்த ஒரு சாதனமும் அப்படிப்பட்டவனான ஞானாபேசிக்கு எப்பொழுதும் இல்லை என்று நீ அறிவாயாக அப்படின்னு பார்வதிக்கு சொல்றார். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதும் தூய்மை மிகுந்த மந்திரங்களை ஜெபிப்பதும் நித்தியமும் செய்யப்படுகின்ற ஹோமம் நித்தியமும் செய்யப்படுகின்ற ஹோமம் தேவதாமூர்த்திகளின் பூஜை தேஜோமயமான அக்னியில் செய்யப்படும் பவித்திரமான காரியங்கள் முதலான இவற்றை நன்கு தேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய எந்த ஒரு சாதனமும் ஞான அபியாசியான அதிகாரிக்கு என்றுமே இல்லை என்று நீ அறிவாயாக. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உள்ள நிக்கிறத தவிர அவன் வந்து உலகத்துக்கு பார்த்தா சோம்பேறி மாதிரி இருப்பான். நம்ம சோம்பேறித்தனத்தை வளர்க்கறது இல்லை, அவன் ஷார்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் பீயிங் எது, புத்தி தான் நம்மளுடைய மையப்புள்ளி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மையப்புள்ளி வந்து இந்த சைடு நிக்காது, உலகத்தை பார்த்து நிக்காது, தான் உடம்ப பார்த்து நிக்காது, மீந்தி 4 கோஷங்கள்ல இருக்காது, நேரடியாக அங்க உதிக்கும் இடமான அந்த இடத்துல சதா இருந்து கொண்டிருக்கும். வெளியில பாக்குறதுக்கு தலை காட்டேரி போல வளர்ந்துருக்கும், குளிக்க மாட்டான், சுத்தமா இருக்க மாட்டான். பாத்தீங்கன்னா ஏன் அப்படி மூழ்கி கிடக்கான், அப்படி மூழ்கி அடையப்பட வேண்டியது. அதற்கு நம்ம அப்படி பண்ண வேண்டாம், நம்மளுக்கு தான் இந்த சத்சங்கம் இவ்வளவு பலம் இருக்கே. என்னெல்லாம் அங்க நடக்கிறது, ஒரு சித்தன் பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை நாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் சத்சங்கங்கள் மூலமாக. அதனால நீங்கள்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்தந்த கதாபாத்திரங்கள் பெண்ணோ ஆணோ யாரா இருந்தாலும் எந்த வயதுக்காரா இருந்தாலும் எந்த வேலை பண்ணி கொண்டிருந்தாலும் எதையுமே வந்து புறந்தள்ள வேண்டாம். இத சதா இந்த பாவத்தை மெய்பாவத்தை சத்பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு உள்ள நீங்க உதிக்கும் இடம், உங்க உணர்ச்சி உதிக்கும் இடம், எண்ணம் உதிக்கும் இடம், அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பவனுக்கு இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்களை நீராடுவது தூய்மை மிகுந்த மந்திரங்களை ஜெயிப்பது நித்தியம் செய்யப்படுகிற ஓமம் தேவதாமூர்த்திகளின் பூஜை தேஜோமயமான அக்னியில் செய்யப்படும் பலவிதமான காரியங்கள் முதலான இவற்றை நன்கு தேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய எந்த ஒரு சாதனமும் இந்த அபியாசிக்கு தேவையில்லை, நீங்க பண்றதுக்கு தேவையில்லை. விளக்கவரை, அம்பிகைக்கு ஆச்சாரத்தை சொல்கிறேன் சாவதானமாய் கேள் என்று சொன்ன பரமசிவன், அதாவது பார்வதிக்கு, சாதகன் ஆத்மா வித்தியை அடைய வேண்டும் என்ற எச்சியுடன் தீவிரமாக எந்த ஆச்சார அனுஷ்டானங்களை செய்து வந்தானோ அவற்றையெல்லாம் ஒன்று கூட விட்டு போகாமல் பட்டியல் போட்டு அதை யாவற்றையும் மிச்சம் மீதி இல்லாமல் முற்றும் விடுவதே இப்பொழுது நீ அனுஷ்டிக்க வேண்டிய ஆச்சாரமாகும் என்று யாருக்கு சொல்றார், பார்வதிக்கே சொல்றார். பெண் குலத்தின் தலைவி வந்து பார்வதி, அவளுக்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு, இது வரைக்கும் பட்டியல் போட்டு சொல்லிட்டேன், ஓமம் பூசை நித்திய நைவேத்தியம் அது இது நீராடல் எதுவுமே முற்றும் விடுவதே இப்பொழுது நீ அனுஷ்டிக்க வேண்டிய ஆச்சாரமாகும் என்று கூறுகின்றார். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ணாம இருக்க வேண்டாம், ஒரு மினிமம் ஒரு வழக்கை ஏற்றுறது அவ்வளவுதான். அந்த நியமம், நியமம்னாலே ஒரு கம்பல்ஷன், நித்திய நியமம் இசைகள் டு கம்பல்ஷன். உடம்பு தூய்மையா வச்சுப்போம், குளிப்போம், அடுத்து இது பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவோம், இவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள உள்ள நிக்க வேண்டியதை கோட்டை விட்டுட்டு இவைகள் கிடையாது.
இவைகளை முற்றும் விட்டுட்டு அதுல கூட நிக்கலாம். அப்பேற்பட்ட மதிப்பு கொண்டது, பவர் கொண்டது அது. ஆச்சாரங்கள் எல்லாம் சித்த சுத்திக்காகவும் மன ஒருமைப்பாட்டிற்காகவும் சொல்லப்பட்டவையாகும். மனம் தெளிவடைந்து ஆத்ம விசாரத்தில் நாட்டமுடைய ஞானாபியாசிக்கு இவை யாவும் தேவையே இல்லை. சொல்ல போனால் இடையூறே ஆகும் எனலாம். தீவிரமான ஆற்றலுக்குன்னு எப்படி வந்து ஒரு எண்ணெய் பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம எண்ணெயை மாத்துறோம்னா கண்டினியூட்டியோட அது விழுந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த பார்வை வந்து உள்ள இருந்துருக்கு. இதெல்லாம் இதுவே ஆயிடக்கூடாது. குளிக்கிறது, விவகரிக்கிறது எல்லாம் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னா எப்படி இருக்கும் அவனுக்கு டைம்? இதுதான் பூரணமா ஆகி கொண்டிருக்கின்றானே, மாறிக்கொண்டிருக்கின்றானே. இதெல்லாம் சொல்றாரு. இடையூறே ஆகும் எனலாம். ஏனெனில் ஆச்சார அனுஷ்டானமானது பகிர்முகமாகும், ஞானாபியாசமும் அந்தர்முகமானது. நீ ராக்கெட் சயின்ஸ கத்துக்கணும்னா நல்லா குளிச்சுட்டு குளிச்சுட்டு போய் உட்காந்து கத்துக்கணும். மாஸ்டர்ஸ் பிசிக்ஸ் பண்றியா குளிச்சுட்டு போ. கலைகளுக்கு போறியா காலங்கத்தால் 4 மணிக்கு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு ஒரே நிறைய பாடி கீடி இதெல்லாம் தண்ணியில எல்லாம் நின்று என்னவோ பண்ணு. அதெல்லாம் புறத்தே உடல் மயமான புத்தி மயமான இல்லாத பொய் உணர்ச்சிகளை ஏற்றி கொண்டிருக்கின்றாய், அதுக்கு பண்ணு. இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது எளிது. கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லை. பூதளத்தில் உள்ள புண்ணிய நதிகளான கங்கை யமுனை போன்ற நதிகளின் தீர்த்த ஸ்நானங்களும் கணபதி ஹோமம் சவிதாதானம் போன்ற நித்திய ஹோமங்களும் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் போன்ற மந்திர ஜபங்களும் நித்தியம் செய்யப்படும் தேவதா பூஜைகளும் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அப்சல்யூட்டா கிடையாது. உள்ள மன்னன் ஜபம் பண்ணிட்டு போயிடும். ஒண்ணுமே ஜபம் பண்ண போறவனை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, நித்திய அக்னிஹோத்திரிகளால் செய்யப்படும் பிரம்ம யஜ்ஞமும் வைஷ்ய வேதம் ஸ்தாலி பாகம் முதலானவற்றுடன் விசேஷமாக செய்யப்படும் பெருமை மிகுந்த வாஜபேயாதி யாகங்களான இந்த உன்னதமான அக்னி காரியங்கள் எதையுமே நன்கு தெரிந்து கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று செய்ய வேண்டியது ஒன்றுமே அவனுக்கு இல்லை. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் மனதை இவற்றினிடம் நாட்டமுறை செய்யாமல் தனக்குள் ஆத்ம விசாரம் செய்வதில் நாட்டமுடையதாக செய்ய வேண்டும். ஞானாபியாசிக்கு மேலே சொன்ன எந்த சாதனமும் என்றுமே இல்லை என்பதை அறிவாயாக. மனதை இவற்றினிடம் நாட்டமுறை செய்யாமல் தனக்குள் ஆத்ம விசாரம், தனக்குள்ள தானுன்ற பொருள், நம்மை அன்றி இந்த ஜகம் வேறல்ல, நாம் இந்த ஜகமும் அல்ல. நமக்கு அந்நியமா இது உற்பத்தியாகி நிக்கல. இதுல பண்ண வேண்டிய ஆன்மீகம் விழிப்பு நிலை ஆன்மீகம் பண்றதுக்கு நாமே அந்த பொருள். அது என்ன உபாசனை பண்றோமோ அந்த உபாசனையினுடைய கடைசி லட்சிய பொருள், உன்னதமான லட்சிய பொருள், கோவில்ல இருக்கிற கல்மண்ணாலான தெய்வங்கள் இல்லை, கர்மமயம் தீர்த்த கஷேத்திரங்கள் இல்லை, நாமே தான் அது. அப்படின்னு இது ரொம்ப அற்புதமாக கூறப்பட்ட செய்யுள். இந்த 5 செயல்கள் மூலமாக பகவான் வந்து அந்த சாதுக்களினுடைய எல்லையில்லா பவித்திரத்தன்மையையும் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களை நாட வேண்டியதும் உணர வேண்டியதும் அவர்களுடன் இருக்க வேண்டியதும் இணக்கம் கொள்ள வேண்டியதும் உறவு கொள்ள வேண்டியதும் எல்லாவற்றையும் வந்து பகவான் வந்து இது மூலமா 5 செயல்கள் மூலமா தெரிவிச்சது. அடுத்த செயல் வந்து நாளை மாலை 7 மணிக்கு ஜஸ்பி சசங்ஸ்ல பார்ப்போம். காலை வந்து 11:30 மணிக்கு அருணாச்சல அக்ஷரமான மாலை டிரான்சண்டில் 11:30 மணிக்கு சந்திப்போம். இத்துடன் இதை முடித்துக் கொள்ளுகின்றேன்.